இப்ப அஞ்சுதான் அது கேமுக்கு சம்மந்தம் இல்ல, நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் இது எங்க கேம் அஃபெக்ட் பண்ணாது. ஆகாது எப்ப உங்களுக்கு பண்ணுமோ நான் உங்களுக்கோ பண்ணுவேன். ஹலோ ஸ்குவாட், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சரியான காமெடி போயிட்டு இருக்கு லைவ்ல. பாய்ஸ் விசஸ் கேர்ள்ஸ்ல யாருக்கு ஃப்ரீ பாஸ்ன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ண சொன்னதுல பாய்ஸ் வந்து அருணை சூஸ் பண்ணிட்டாங்க, கேர்ள்ஸ் வந்து சௌந்தர்யாவா இல்ல அன்சிதாவான்னு சொல்லிட்டு போட்டி வந்து போயிட்டு இருக்கு. இதுல வந்து யாருமே எங்களால சூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தர்ஷிகா கேப்டன் வந்து எழுந்து சொல்லும் போது பிக் பாஸ் சொல்லிட்டாரு, உங்களுக்கு கொத்த டைம் முடிஞ்சிச்சு, நீங்க மூடிட்டு உக்காருங்க, உங்களுக்கு வந்து ஃப்ரீ பாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பாய்ஸ்ல அருண் தான் ஃப்ரீ பாஸ் ஜெயிச்சிருக்காப்ல. இது எல்லாருக்குமே எதிர்பாராத ட்விஸ்ட் தான். ஆனா கேர்ள்ஸ் வெறித்தனம், உங்ககிட்ட ஒரே ஒரு இது கூட இல்ல, இதை கூட உங்களால முடிவு பண்ண முடியல. அப்ப நீங்க பிக் பாஸ்ல ஒண்ணு என்னென்னலாம் பண்ண போறீங்கன்றதை பொறுத்து இருந்துதான் பாக்கணும். இதுல யாரு சந்தோஷமா இருக்காங்களோ இல்லையோ, பாய்ஸ் டீம் பயங்கரமா சந்தோஷமா இருப்பாங்க, அவங்களுக்கே ஃப்ரீ பாஸ் கிடைச்சிச்சு. ஓகே, யாராவது ஒருத்தருக்காவது கிடைச்சிருக்கலாம் தெரிஞ்சு. பொண்ணுங்கள்ல பொண்ணுங்க யாருமே ஒரு கோஆர்டினேஷனே இல்லை யாருக்கிட்டையுமே, எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தனித்தனியா பிரிஞ்சாங்க. இதுல அன்சிதா வேற, நீங்களாம் ஒரு குரூப்னு சொல்லி சௌந்தர்யா, தர்ஷா குப்தா, அதுக்கப்புறமே ஜாக்லினா வந்து சொல்லியிருக்காங்க. நீங்க மூணு பேரும் குரூப் டிசைன் பண்ணி நீங்க உங்களுக்குள்ளேயே சூஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் நாங்க இதுக்கு அப்படின்ற மாதிரி அன்சிகா சொல்லிட்டாங்க வெளியே உட்காந்துருக்கும் போது. அதனால எல்லாரும் கேண்டாயிட்டு பிக் பாஸே கேண்டாயிட்டு உங்களுக்கு ஃப்ரீ பாஸே கிடையாது, உங்களுக்கு போங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. சரி ஓகே, அடுத்தடுத்து என்ன நடக்குது லைவ்ல நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ப்ரோமோ 3 ஒன்று ரிலீஸ் ஆகல, ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆன உடனே மறுபடியும் வீடியோ பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், கூட இருக்க பெல் ஐக்கனை தட்டி விடுங்க, அப்போதான் நம்ம போற வீடியோல உடனே உடனே வந்து சேரும். லவ் யூ, பை.